அகஸ்தீஸ்வரம் தென்தாமரைக்குளம் ஆகிய பேரூராட்சிகளில் இன்றைக்கு சுமார் 3 கோடி 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சாலை பணிகளை நாங்கள் துவங்கி வைத்திருக்கின்றோம். நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய ஆதரவினால் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பேரூராட்சிகளிலும் இதுபோன்ற பணிகள் நடைபெற்று வருகிறது. மழை வந்து கொஞ்சம் எங்களுக்கு சவாலாக இருந்தாலும் நாங்கள் அதிகமாக நிதியை பெற்று நிறைய பணிகளை வந்து மேற்கொண்டு வருகிறோம். இதில் வந்து என்னென்னா, நான் ஏன் அது வந்து அப்பட்டமான பொய் என்று பேசுவது, இது புதுசாக அறிமுகப்படுத்துவதே இல்லை, அது 6 மாதமாக மார்க்கெட்டில் இருந்துகிட்ருக்கு. நான் ஏற்கனவே மிக தெளிவாக சொல்லியிருக்கேன், ஒரு சாதாரணமாக ஒரு எந்த ஒரு பொருள் விற்கனாலும் ஒரு எஃப்எஸ்எஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, இந்திய உணவு கட்டுப்பாடு வாரியத்தின் கீழே உள்ள ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சராசரி இந்திய பாலில் வந்து ஒரு குறைந்தபட்ச கொழுப்பு வந்து 3.2%, அதனுடைய புரோட்டீன் மற்ற இதர சத்துக்கள் வந்து 8.3% இருக்கும். நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 3-க்கும் 4-க்கும் இடையில் கொழுப்பு சத்து வந்து சராசரியாக நம்ம பசுவை பார்த்தா இருக்கும். அப்போ அந்த பசுவின் பாலை வாங்கி அதில் கூடுதலாக கொழுப்பு சேர்க்காமல் அப்படியே நம்ம வாடிக்கையாளர் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 3.5 அளவில் ஃபேட்டும் அந்த 8.5 புரதம் உள்ளிட்ட மற்ற சத்துக்கள் அடங்கியதை விட்டமின் ஏயும் டியும் நாங்கள் செறிவூட்டி அவர்களுக்கு அப்படியே நம்ம கொடுக்கோம் ஹோமஜினைஸ் பண்ணி. இதுதான் அந்த பர்பெக்ட் எல்லோரும் வரக்கூடியது. இந்த பால் வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காங்க. ரெண்டாவது, இதனுடைய சந்தை மதிப்பு மற்ற நிறுவனங்கள் விற்பதை விட 12 ரூபாய் குறைவாக நம்ம இணைச்சிருக்கோம், விற்றுக்கிட்டு இருக்கோம். இது பல லட்சக்கணக்கான லிட்டர் வந்து ஏற்கனவே சேலில் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு இவங்க எப்படி கொண்டு வராங்கன்னு எனக்கு தெரியாது, அது ஒரு உள்நோக்கத்தோடு வரக்கூடிய ஒன்று. ரெண்டாவது, இந்த பச்சை நிற பாலை பொறுத்தவரையில் பொதுமக்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. அதில் வந்து சாதாரண பாலை வாங்கி 1% கொழுப்பு கூடுதல் சேர்த்து வழங்கப்படுகின்ற ஒன்று. அப்போ இந்த கூடுதல் கொழுப்பு சேர்க்க வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வி வருகின்ற நேரத்தில் அதற்கான தேவையில்லை என்று மருத்துவர்களும் அது சார்ந்த நிபுணர்களும் சொல்லாங்க. அப்போ நாங்கள் வந்து பப்ளிக்கிட்ட தான் வைக்கோம், நீங்கள் என்ன வாங்க போறியா, நீங்கள் வந்து சாதாரண பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து போதுமா இல்லை கொழுப்பு அதிகமாக சேர்த்த வேணுமான்னு கேட்டால் பெரும்பான்மை மக்கள் சொல்கின்ற பதில் எங்களுக்கு அப்படியே கிடச்சா நல்லதுன்னு. அதன் அடிப்படையாக தான் நாங்கள் வந்து டிலைட்டை வந்து முன்னிலைப்படுத்தோம். யார் யாருக்கு கூடுதல் வேணுமோ அவர்களுக்கு ஃபுல் க்ரீம் இருக்குது, யார் யாருக்கு குறைவு வேண்டுமோ இந்த இது இருக்கிறது, இது டோன் வெல்க் இருக்குது. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க வந்து நீங்கள் பார்த்துட்ருக்குதியா, இதில் வந்து 2 அரசியல்வாதி தான் ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க. இந்த 2 பேரும் எப்படி ஒரு அரைவேக்கட்டுத்தனமாக இந்த நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க, அது இவங்களுக்கு சரியாக பொருந்தோம். இவங்க பேசுறதுல உண்மை இருக்காது, எதுவும் இருக்காது, எந்த ஆதாரங்கள் இருக்காது, எதையோ பேசி ஒரு ஆள் சொல்லார் பினாயிலையும் ப்ளீச்சிங் பவுடரையும் யூரியா கலந்தால் பால் வரும்னு. இந்த தத்துவத்தை அவர் எங்கே கண்டுபிடிச்சா தெரியாது, அது போல் மக்களுக்கே தெரியும். இவர் ஐசக் நியூட்டன் அடுத்த இடத்துல இருக்க வேண்டியது அறிவு கொழுந்து, அவருக்கு பிறவையும் கொஞ்சம் பேர் சுற்றி நடக்கும். ஒரு நாள் என்றைக்கு அவர் வாழ்க்கையில் வருத்தப்பட போகிறான், இப்படிப்பட்ட அறிவாளி பின்னாலே சுத்தினமேனு. அதுக்கப்புறம் இன்னொரு அறிவாளி ரோலக்ஸ் வாட்டி வச்சு கட்டிட்டு ஆடு மேய்க்கி ஒரு வந்து ஒரு ரிப்போர்ட்டோட கொண்டு வராரு. என்ன ரிப்போர்ட்டு, அந்த ரிப்போர்ட்டில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது? அல்ல, இதெல்லாம் வந்து தம்பி, இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்று புரிஞ்சிடுங்க, இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனை, இதை உயர்த்துவதற்கு தான் முயற்சி எடுக்கணும். இதில் குற்றம் குறைகள் இருந்தால் அவற்றை என்னுடைய கவனத்திற்கு அரசனுடைய கவனத்திற்கு அவர்கள் கொண்டு வர வேண்டும், அதை நம்ம சீர் செய்வோம். ஆனால் வடநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை இங்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அதுக்கு கைகூலிகளாக அதுக்கு கையூட்டு பெற்றுவிட்டு இவர்கள் பேசுவது செயல்படுவது என்பது தமிழ் மக்களுடைய உணர்வுகளுக்கும் தமிழ் மக்களுடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களுடைய வளர்ச்சிக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய செயல் என்பதை இப்போதாவது அவர் புரிஞ்சிடணும். எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன்.